வூம் தத்புருஷாய வித்மகி வக்கிரதுண்டாய தீமகி தந்தி பிரஷோதயா வூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்டது சாஸ்திரம் சம்பந்தப்பட்டது சைனம் சம்மந்தப்பட்டது மச்ச சாஸ்திரம் சம்மந்தப்பட்டது கனவு சம்மந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டுட்டு இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது அதுவும் கோபமாக அதாவது சனிப்பெயர்ச்சி வருதுன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சின்னு சொல்கிறாங்க எந்த யூடியூப் பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் சனிப்பயிற்சி வந்துருச்சு இந்த வரப்போகுது ஜனவரி மாதம் வருது அல்லது ஏப்ரல் மாதம் வருது அல்லது அடுத்த டிசம்பரில் வருது அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்களை கொடுத்துட்ருக்குறாங்களே உண்மையான சனிப்பயிற்சி எப்போ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சிங்கிறது தெரிஞ்சது சார் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்பை திறந்தோம் அப்படின்னா மாதம் மாதம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் இந்த மாதங்கிறாரு ஒருத்தர் அந்த மாதங்கிறாரு ஒருத்தர் அடுத்த வருஷங்கிறாரு இந்த மாதிரி இருக்காரு கண்டிப்பாக ஏஸ்டோ தெரிசிய நிகழ்ச்சியில் உண்மையான சனிப்பயிற்சியை வந்து நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் சார்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சில பேர் வந்து நிகழ்ச்சியில் சொல்ல முடியாத கோபமான வார்த்தைகளையும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க செய்து கோபப்பட வேண்டாம் வலைதளம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் பொழுது போகாதவங்க ஏதாவது சொல்லிகிட்டுதே இருப்பாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துங்க நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கவனிக்கிறதுக்கு தான் வலைதளம் அப்படிங்கிறது யூடியூப் அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே கேள்வியில் கேட்ட மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பெயர்ச்சி வருது பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்குது அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அதாவது தை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் திரும்பவும் சொல்றேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் ஜனவரி மாசத்துல பதினேழாம் தேதி அதாவது தை மாதம் மூன்றாம் தேதி வந்து மகரம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி மூன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கணக்கெடுக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாள் அப்படிங்கிற கணக்கிலிருந்து மாறி உண்மையான கணக்கு விஞ்ஞான ரீதியாக ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் அதிகமாக வரும் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் நாலு மணி நேரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரியாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயம் தான் இதே வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருஷத்துக்கு நாள் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு விஞ்ஞான ரீதியாக உலகம் முழுவதுமே கையாளப்படுவது வந்து அப்படின்னா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் நான்கு மணி நேரம் அந்த கணக்குப்படி கணிதப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதம் மூன்றாம் தேதி இந்த சனி பகவான் அதாவது சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கர்மத்திற்கும் தர்மத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் மூலமாக யாராருக்கு ஏதாவது சனி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது மகர ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு முழுமையாக ஏழரை சனி விடுபடுது ஜனவரி மாதம் ஒன்று அதே மாதிரி மகர ராசிக்கு ஜென்ம பாத சனியாக மாறுது அதே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விரய சனி இருந்தது இல்லையா இப்போ வந்து அதாவது ஜென்ம சனியாக கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது மீனம் ராசிக்கு முழுக்க முழுக்க ஏழரை சனி அப்படிங்கிற ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அதே மாதிரி கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் ஆரம்பமாகுது அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டரை வருஷமாக அஷ்டம சனி என்ற விஷயத்தில் ஆட்டி படைச்சி அந்த அஷ்டம சனி வந்து முழுமையாக விடுபடுது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய புதைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்கு வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக கடக ராசிக்கு அஷ்டம சனி அதே மாதிரி மகர ராசிக்கு பாத சனி அதே மாதிரி கும்ப ராசிக்கு சனி அதே மாதிரி மீனம் ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற சனி ஆரம்பிக்குது அதனால இந்த சனி பகவான் இந்த ஏழரை சனியாக இருந்தாலும் பாத சனியாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அத்தாசம சனியாக இருந்தாலும் இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இந்த புதிய அதாவது ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்குறோம் அதே சமயத்தில் வந்து என்னுடைய ராஜயோகம் யூடியூப்பில் ராஜயோகம் டிவின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இந்த அஷ்டம சனி சம்மந்தப்பட்டது சனி பயிற்சி சம்மந்தப்பட்டது உண்மையான சனி பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுமையாக நான் கொடுத்துருக்குறேன் நீங்க விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வருஷம் சனிப்பயிற்சி வருது அப்படிங்கிறதுக்காக போன வருஷமே பொழுதுபோக உட்கார்ந்து மக்களை விஷயங்களை வந்து தயவு செய்து நிறைய பேர் செய்ய வேண்டாம் விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் எந்த விஷயத்துக்கும் வந்து அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதாவது பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்தாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேருக்கு நான் வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன் தேவையே இல்லாமல் ஏழலட்சணையே வராமல் நிறைய ராசிக்காரர் வந்து எங்களுக்கு ஏழலட்சணை வந்துருச்சா எங்களுக்கு பாதிப்பு வருமா என் பையனுக்கு பாதிப்பு வருமானு தேவையில்லாமல் இல்லாமல் பத இல்லையா அந்த மாதிரி பத வேண்டாம் நீங்க வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் பெருமைப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் சனி அப்படிங்கிறது மாறாம இருக்காது சனி பகவான் வந்து இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது முப்பது மாதங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்படி பயிற்சியாக ஆகக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்குறாரு இன்னும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு இன்னும் நிறைய பேருக்கு உலக அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் மட்டுமல்லாது மற்ற காலங்களில் தேவையில்லாத ஆள் பலத்தில் அதிகார பலத்தில் பண பலத்தில் அரசியல் பலத்தில் ஆட்டம் போட்டவங்களையெல்லாம் அதாவது கோபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனசால வந்து குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷால ஒரே நொடியில் கோபுரத்துக்கு உயர்த்தக்கூடிய தகுதியும் இந்த சனி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது ஆயுள் காரகராகவும் நீதி வானாகவும் தர்ம கர்த்தாவாகவும் கர்மத்துக்கு அதிபதியாகவும் திகழக்கூடிய இந்த சனி பகவான் வந்து கண்டிப்பாக இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஆகிறாரு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதாவது தை மாதம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதம் மூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜன அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் அதாவது ஒளிவு மறைவில்லாமல் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்